திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் வேட்புமனு பரிசீலனை செய்யும் அலுவலர் முன்பு வேட்பாளர்கள் மோதிக்கொண்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் முத்துவிடம் கேட்கலாம். வேட்பாளர்களிடையே என்ன காரணத்திற்காக வாக்குவாதம் ஏற்பட்டது, இது குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன செந்தில் முத்து? இன்றைய தினம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை நாளாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டு இன்று காலை முதலே அனைத்து பேரூராட்சிகள், மாநகராட்சிகள், நகராட்சிகள் என்று தேர்தல் அலுவலர்கள் வேட்புமனு பரிசீலனை ஈடுபட்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளுக்கான வேட்புமனு பரிசீலனை என்பது தேர்தல் அலுவலர் முன்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில், அதாவது நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் பரிசீலனையில் வேட்பு மனுக்களை ரத்து செய்யவும் ரத்து செய்யக்கூடாது எனவும் திமுக மற்றும் இந்து மக்கள் கட்சி மற்றும் அதிமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. குறிப்பாக தேர்தல் அதிகாரி முன்னிலையிலேயே அவர்கள் தங்களது வேட்பு மனுக்களை நிராகரித்தால் தாங்கள் தீக்குளிப்போம் என்றும், வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படவில்லை என்றால் எதிர்த்தரப்பினர் தீக்குளிப்போம் என்று மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்போது வரை இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் காணப்படவில்லை. வேட்பு மனுக்களுக்கு உரிய ஆவணங்கள் இருந்தும் அதனை நிராகரிக்க வேண்டும் என்றும் திமுகவினரும், உரிய ஆவணங்கள் செல்லாது என்று அதனை நிராகரிக்க கூடாது என்று அதிமுகவினரும் நேரடியாக மோதிக்கொண்டு வருகின்றனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் அரசியல் கட்சியினர் கூறுகின்றனர். எனவே தேர்தல் அதிகாரிகள் நேர்மையாக உரிய ஆவணங்களின் அடிப்படையில் வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மற்ற அரசியல் கட்சிகளும் கூறுகின்றனர். இதனால் நிலக்கோட்டை தேர்தல் அலுவலகத்தை சுற்றி பரபரப்பு நிலவி வருகிறது. ராதா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செந்தில் முத்து.